எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் சிந்த வீடியோவில் நம்ம 24/7 லைவ் ஸ்ட்ரீமிங் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நேற்று நைட் நடந்தது. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸில் வேற லெவலில் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் எவன் எவனை காதலிக்கிறான்னே தெரியல. நிறைய லவ் ஸ்டோரிஸ் வந்து உள்ளே ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஒரு பக்கம் என்னடானா அருண் வந்து வர்ஷினி பின்னாடி தன்னுடைய மனைவியை வந்து பேட்சப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. இன்னொரு சைடு அருணை வந்து பார்த்தீங்கன்னா ரூட் விடுறதுக்கு ஆனந்தி ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு விஷால் வந்து தர்ஷிகாவை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். இன்னொரு சைடு முத்துக்கும் தர்ஷிகாவுக்கும் ஒரு ஒன்லைன் ஓடிட்டுருக்கு. இன்னொரு சைடு விஷாலுக்கும் அன்ஷிதாவுக்கும் ஒரு லவ் லெட்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. என்னடா நடக்குது? இன்னொரு பக்கம் ரஞ்சித் ஒரு லெட்டர் எழுதிட்டுருக்காரு நைட் உட்காந்து, அது யாருக்குங்கிறது தெரியல. ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள் நைட் வந்து நடக்குது. அது மட்டும் இல்லாமல் தீபாவளி பரிசு காத்திருக்கிறது அப்படின்ற மாதிரி எழுதி ரஜினி படம் முத்து பார்த்துருப்பீங்கல்ல, அதில் வந்து எழுதுவாங்க எல்லாத்துக்கும் வந்து அந்த சீட்டு போகும், எல்லாரும் தீபாவளி பரிசுக்காக வருவாங்க, உள்ளே மாட்டிக்கிட்டு படுற வேதனை இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி இன்றைக்கி இரவு ஏதோ ஒரு சம்பவம் இருக்குது அப்படின்ற மாதிரி நேற்று இரவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அது யார் இறங்க போகிறா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நான் மணி இப்போ ரெக்கார்ட் பண்ணும் பொழுது 2 மணி நைட்டு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது, ஓகேங்களா? அதனால் இதுக்கடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம நாளைக்கு இன்றைக்கி காலையில் நம்ம வந்து பேசிடலாம், சரியா? ஆனால் இதில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா பயங்கரமான பிளான்ஸ் வந்து உள்ளே போட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறதை பற்றி ஒன்று ஒன்றா நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ராணவ் நிறைய பேர் வந்து நல்ல ஒரு ஹோப் அவனுக்கு வந்து இருந்துருச்சு. நேற்று எபிசோடில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பயங்கரமான ஒரு ஹோப். அதாவது அந்த பையனை ஒன்று டார்கெட் பண்ணுறது ஓகே, சரி எல்லாரும் டார்கெட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பேடாக இருந்துச்சு. அதாவது அவனை அப்போ மட்டும் பண்ணல, அதுக்கு முந்தின வாரமும் வந்து இவன் பொண்ணுங்க வீட்டுக்கு போயிருக்கான், இவன் சரியில்லை, இவன் ஒரு டயரு, இவன் ஒரு ஸ்டெப்னி, இவன் சும்மா இருப்பான், இவன் பொண்ணுக்கு பின்னாடி தான் சுற்றுவான் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விமர்சனங்கள் இவன் மேலே வந்து பார்த்திங்கன்னா விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. அதெல்லாம் வந்து தூக்கி எறிஞ்சிட்டு அவன் பாய்ஸ் டீமுக்கு சப்போர்ட் பண்ணி ரொம்ப அருமையாக ஒரு கேம் ஆடிட்டு இருந்தான் போன வாரம். ஆனால் வெளியே தெரியல பாய்ஸ் டீம் சப்போர்ட் பண்ணது காட்டப்படலை, நிறைய நம்ம வந்து பேசியிருக்கோம். ஆனால் இந்த வாரம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ராணவுக்கு உள்ளே வந்துட்டு அவன் பர்ஃபார்மன்ஸுக்கு பாய்ஸ் டீமுக்கு அப்படி இருந்தும் அவனை ஏற்றுக்கலை. போன வட்டமும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அருண் வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரிலாம் பேசினாப்பில்ல, நீங்களாம் வராத டீம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம். இப்போ வந்து அதெல்லாம் தூக்கி சாப்பிட்டுட்டு ராணவுக்கு எல்லாரும் கன்ஸ் எடுத்து முன்னாடி நிற்கவான எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நேற்று எபிசோடில் போட்டு தாக்கிட்டாங்க. ராணவால் எந்த பதிலும் சொல்ல முடியல, அவன் ரொம்ப கார்னர்ட் ஆகிட்டான். அருண் மட்டும்தான் ஏதோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஒன்றும் பயப்படாதரா அப்படின்ட்டேனா அவனை பர்ஃபார்மன்ஸ் நான் பார்க்குறேன் எனக்கு தெரியுது. பட் இதை வந்து ஒரு குரூப்பாக சில இடத்துல போயிரு, ஒத்து போயிரு, ஊரோட ஒத்து போயிரு. சில இடங்களில் உன்னோட இண்டிவிஜுவாலிட்டி காட்டுறப்ப காட்டு, அதுக்காக நீ எல்லா இடமும் அப்படி இருந்த அப்படின்னா ஒன் வைசஸ் ஹோல் ஹவுஸ் அப்படின்னு ஆயிரும், அது வந்து உனக்கு ப்ரெஷர் தாங்க முடியாது. அது ஈஸியாக சொல்லலாம் ஒன் வைஸ் ஹோல் ஹவுஸ் அப்படின்ட்டு, ஆனால் அதை ப்ரெஷர் தாங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லி முடியாது. அதுதான் நம்ம விளையாட வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி ராணவ் இஸ் ப்ரிப்பேர்ட் ஃபார் த கேம் ஷோ. எல்லாரும் ஒரு பக்கம் அடித்து நகர்த்துறதுல அன்சிதாட்டின்னு என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டான், சௌந்தர்யாட்டி நீ எதுக்கு உள்ளே வரேன்னு கேட்டான், சத்யா கிட்ட போய் ஒரு வம்பிழுத்து நான் பவித்ரா லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனையும் கொஞ்சம் ட்ரிகர் பண்ணி நேற்று எல்லா வேலையும் வந்து ராணவ் பார்த்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஒரு பலமான ஒரு விஷயம். ஆனால் நைட் ஆனால் போய் தூங்கிட்டாங்க. ஸோ அதுதான் இந்த பிக் பாஸ் கேமுக்கு வந்து சால சிறந்தது. ஸோ ராணவுக்கு இன்னும் கொஞ்சம் வாய்ஸ் அவுட் பண்ணி போல்டாக இப்போ இருக்கிற மாதிரி இருந்தால் கூட போதும், ஆனால் எல்லா இடங்களிலும் வாய்ஸ் அவுட் பண்ணி அவருடைய கருத்தை வச்சு நாமினேஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொக்காவை பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பிளேயராக டாப் ஃபைவ்க்குள்ளே வருவதற்கு என் டைட்டில் வின் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. சௌந்தர்யாக்கு ஏன் ராணவ் மேலே காண்டு தெரியுமா? அவங்க எப்படி தான் நாமினேஷன்ஸ்ல வந்துருவாங்கிறது அவங்களுக்கே தெரியும். பட் இருந்தாலும் இவனுக்கு கொடுத்துக்கூடிய அந்த டைரக்ட் நாமினேஷன் போட்டு சௌந்தர்யா போடுவாங்க தெரியுமா, அதுலேருந்து சௌந்தர்யாக்கு இவங்க மேலே வந்து ஒரு பயங்கரமான நிழலான விஷயம் வந்து இருக்குது. என்னடா அது, இந்த பையன் எப்படியாச்சும் நம்ம வந்து காலி பண்ணணும் காலி பண்ணிட்டான். ஏன்னா அவள் சம்மந்தமே இல்லாத கண்டென்ட் திடீர்னு வந்துட்டு சௌந்தர்யா வந்து ஆடினது, தலையை விரிச்சு போட்டு ஆடினா பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ராணவ் கன்வெர்ட் ஆகிடுச்சு. அதாவது ட்ராமா பண்ணி கண்டென்ட் பண்ணால் ஓட்டு வருது அப்படின்னு சொல்லி நம்ப வைக்கிறாங்களே பிஆர் மூலமாக, நீ உண்மையாக இருந்தால் ஓட்டு வரும் அப்படிங்கிறத ராணுவம் வந்து உணர வச்சிட்டான். வாக்குகள் வந்து செதறிட்டுருக்கு, சரியா? இது வந்து ஒரு பயங்கரம், இந்த வாரம் வந்து பயங்கர க்ரூஷியல் ராணுவுக்கு. ஏன்னா இன்னும் வந்து அடி இருக்கும், இன்னும் 3 நாள் சும்மா விட மாட்டாங்க, ஏய் வாடா பார்ப்போம்டா யாரும் பார்த்துருவோமா அப்படின்ற மாதிரி போட்டு அடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதை ராணுவம் வந்து எப்படி வித்தோல்டு பண்ணி கரெக்டாக கொண்டு வந்து அதை காட்ட போகிறான் அப்படிங்கிறது தெரியல. அடுத்து இந்த பிக்பாஸ் வீட்டில் ஏகப்பட்ட லவ்ஸுங்க சும்மா சொல்லக்கூடாது, சரியா? தர்ஷிகா
விஷால் காதல், அதை வந்து கண்டிக்கிறாங்க. ஜாக்லின் கூப்பிட்டு வச்சு நம்ம தர்ஷிகாட்ட இந்த மாதிரி பண்ணக்கூடாதுமா, நீ படிக்கிறதுல நல்லா படிக்கணும்னு சொல்லி அட்வைஸ். அங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஷாலுக்கு வந்து மஞ்சரி, மா பண்ணக்கூடாதுமா, நல்லா பையன், நல்லா படிங்க, அதுமாதிரி அட்வைஸ். ஸோ பெல் அடிக்கிறாங்க, பெல் அடிக்கிறது அவன் கையை நடுங்கி அடிக்கிறாப்பில் சிவகுமார் போய் டிங்கி 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 டிங்கின்னு. பெல்லு கூட அடிக்க தெரில அவருக்கு, கையில் சுற்றியில் வச்சு தோறு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுற்றியில் வச்சு சுற்றிட்டு இருக்காரு நம்ம சிவகுமார். அவர் ஒரு பக்கம் வந்து ஃபன் பண்ணிகிட்ருக்காரு. நைட்டு லெட்டர்ஸ் ரஞ்சித் எழுதுறதா இருக்கட்டும், அப்புறம் ஆனந்தி நைட்டு திருட்டு வேலை செஞ்சு அவங்க வந்து அருண் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை பிடுங்குமா ரெண்டு ஸ்ட்ரிங்கை பிடுங்குமா நம்ம யோசிச்சுட்ருக்கோம், ஆனால் மொத்தமாக கேப்பே தூக்கிட்டாங்க. பாடா பார்ப்போம், அருண் மாட்டினையா பம்பரக்கட்ட மண்டே அப்படின்ற மாதிரி அவங்க சில வேலைகள் ஆனந்தி வந்து பண்ணது நைட் லைவில் வேறு லெவலில் இருந்துச்சு. அடுத்து முத்துவும் நம்ம தர்ஷிகாவும் காதல் அப்படின்ற மாதிரி பவித்ரா வந்து ஒரு உருட்டு விட்றாங்க. டி என்னம்மா அப்படின்ற மாதிரி யோசிச்சா, ஆமாம் எனக்கு என்னமோ தோணுது அவன் லைட்டாக ஏதோ பண்ணுற மாதிரி. தர்ஷிகா சொல்லிட்டா இல்லை இல்லை அவர் என் அண்ணன் அப்படின்ட்டு, இல்லைங்க எனக்கு அப்படி தோணுது அப்படின்ட்டாங்க. சரியா, அடுத்து எனக்கு ரெண்டு லவ் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதியில் வாழ்ச்சியில் தர்ஷிகா ஒன்று இன்னொன்று அன்சிதான்ட்டான் விசாலுக்கு, என்னடா அப்படின்னு போய் பார்த்தோம்னா ஆனந்திகிட்ட போய் ஒரு பேரம் பேசி அவனுக்கு ஒரு மூணு பொருள் எடுத்து கொடுத்து இவன் ஒரு லெட்டரை வந்து அன்சிதாரை கொடுக்க, அன்சிதா ஒரு லெட்டர் கொடுக்க, ரெண்டு பேருக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு திருட்டு வேலை நம்ம இவன் விசால். அப்போ எவனா உள்ளே வரான்னு சொல்லிட்டு அப்படியே மாட்டிக்கிட்டான் டம்முன்னு மாட்டிக்கிட்டு, அப்புறம் உள்ளே வந்துட்டு அப்படி மேனேஜ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுட்டான் ஆனந்திக்கிட்ட, அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டான். ஸோ அன்சிதாக்கு ஏதோ ஒரு லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனை ஆயிருக்கு. ஸோ அன்சிதா என்ன பண்ண போகிறாங்க ரெஸ்பான்ஸுக்கு அப்படிங்கிறது, தர்ஷிகாரை போட்டு கொடுக்க போகிறாங்களா இல்லை தர்ஷிகாரை தெரியாமல் அது நடக்குது அப்படின்றதுனால ஏதோ குழப்புறாங்க. யார் யாரை காதலிக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த பிக் பாஸில் நமக்கு தெரிய மாட்டேது. அதுதான் நைட் லைவ் பார்க்குறப்ப எங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது, உங்களுக்கு அப்படி தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். செம சேலஞ்சிங், அதுவும் அதுவும் ஆனந்தி போய் திருடுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குண்டுமணி பாசிமணி அருணோட கேப்பு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் விஷால் உதவியுடன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் எடுத்துறான் கொஞ்சம் ஆனந்திக்கு, ஏன்னா அப்போ தான் நான் அந்த லெட்டர் வாங்கி கொடுப்பா அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு டீலிங்கு. ஸோ அதை கரெக்டாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி சும்மா டக்கு டக்கு டக்குன்னு மூவ்மெண்ட் பண்ணி ஒரு விஷயம் நடக்குது. இன்னொரு பக்கம் வந்து ஆனந்தி அண்ட் அன்ஷிதா இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து எனக்கு வந்து ஒரு அழகன் பிபி மாதிரி, அதாவது பிபி வைஸ் பிரசிடென்ட் அருண் மாதிரி எனக்கு ஒரு ஆள் வேணும், இங்கே யார் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஐயே அருமை இல்லை இல்லைங்க ஆமாம் இல்லை அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் விசாலுக்கு பால் கொடுக்குறாங்க பற்றியா நைட்டு வந்து ஜெஃப்ரி என்ன வாடன் அவளுக்கு மட்டும் இது பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இங்கேருந்தே கமெண்ட்டு. அப்புறம் கேர்ள்ஸ் வந்து நல்லா வைபாக வச்சுருந்தாங்க வீட்டை, மலை மலை சாங் டான்ஸ் ஆடுறது, அப்போ வர்ஷினி உள்ள பிரின்ஸிபலாக வரும்பொழுது ஐயோ கம்முன் இருக்கணும்னு சொல்லி அமைதியாக படுத்துக்கிறது, இந்த மாதிரி ஹாஸ்டலில் என்னென்ன சேட்டைகள் வந்து பண்ண போகிறாங்களோ அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக பண்ணி அந்த லைவ் வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுருந்தாங்க. பட் ஆனால் நிறைய பேர் தூங்கிட்டாங்க ஹாஸ்டலுங்கிறப்ப, இனிமேல் தான் நைட்டு இருந்துச்சு பாடன் தூங்கினப்ப அதாவது திருமுழு பண்ணுவாங்களா அப்படிங்கிறது அந்த மாதிரி யாருமே யோசிக்கல, ஒன்லி ஒரு ரெண்டு மூணு பேர் தான் யோசிச்சிருக்காங்க. ஆனந்தி வந்து யோசிச்சிருக்காங்க அந்த சுத்தியில் தூக்கணும் சிவகுமார்ட்டேருந்து அப்படின்ட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விசால் ஏதோ பண்ண போகிறான் பிளான், அது ஏதோ போயிட்டுருக்கு. தீபாவளி பரிசு அநேகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா பாய்ஸ் ஹாஸ்டல்லேருந்து இறங்கி கேர்ள்ஸ் ஹாஸ்டல் போய் அங்கே போய் மாட்டுவானுங்க அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் நடக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா. நான் இன்னைக்கு காலை நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு. ஸோ இதுதான் இப்போதைக்கு நடந்தது. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடு சந்திப்போம். அது வரைக்கும் குட் பை.